நவீன சாதனங்களையும் புதிய உத்திகளையும் பயன்படுத்துவதில் தமிழக காவல்துறை மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழ்வதாக முதலமைச்சர் ஜெயலலிதா பெருமிதத்துடன் கூறியுள்ளார். 4வது அகில இந்திய காவல் அதிரடி படையினர் திறன் போட்டி நிறைவிழா சென்னை நொய்ரு உள் விளையாட்டு அரங்கில் நேற்று நடைபெற்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா பரிசுகளையும் கேடயங்களையும் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா காவல்துறையினருக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் அவர்கள் அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு திறமையுடன் பணிபுரிவதாகவும் குறிப்பிட்டார். கமாண்டோ படையினரின் திறமைகளையும் உத்திகளையும் மேம்படுத்த தொடர் பயிற்சி மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா தமிழகத்தின் காவல்துறையினருக்கு ஊக்கமும் தேவையான பயிற்சிகளும் நவீன சாதனங்களும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மற்ற மாநிலங்களை விட தமிழக போலீசாருக்கு சிறந்த பயிற்சி ஊக்கம் தலைமை பண்பு போன்றவற்றை அளித்து முழுமை பெற்ற காவல் பிரிவாக உருவாக்க பயிற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா உறுதியளித்தார். The Tamil Nadu police, endowed with unfettered professional freedom in my government, have always risen to the challenges confronting them, and I am proud of them. Our commando units are exposed to techniques of unconventional warfare, including extraction, subversion, sabotage, intelligence activities, evasion and escape, and other activities of covert or clandestine nature. 4வது அகில இந்திய காவல் அதிரடி படையினர் போட்டியில் அனைத்து வகையிலும் ஒட்டுமொத்த சிறந்த குழுவாக தமிழக காவல்துறை தேர்வு செய்யப்பட்டது. விழாவில் இடம்பெற்ற கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. Mm-hmm.